Hi friends, welcome. Kuwait update breaking news. Kandipa 100% in the video. Nareya nanbargalukku Kuwait ullavangalukku share pannunga. Kuwait la vande PCR adhavadhu velinaattil irundhu Kuwait ku varravangalukku PCR test ratthu appdinu solli solliranga. Adhu mattum illa March 13th thethiyil irundhu Kuwait arasu aluvalagangal ellame 100% mulumaiya iyangum appdinu solliranga. Moonavathu vishayam enna appdinu kettingana vande கூட்டங்கள் அதாவது வீட்டுக்கு அதாவது ஒரு கூடங்களுக்கு சமூக கூடங்களுக்கு உள்ளே இருக்கட்டும் வெளியில இருக்கட்டும் இந்த மாதிரி கூட்டங்களுக்கும் அனுமதி வழங்கியிருக்காங்க முழுமையாக நடைபெறதுக்கு. அது மட்டும் இல்ல தடுப்பூசி போடாதவங்க ஒரு மால் இல்லை ஷாப்பிங் சென்டர் இல்லை ஒரு சினிமா தியேட்டரு இந்த மாதிரி ஒரு சமூக நிகழ்வுகள் அதாவது கல்யாணம் அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நீங்க போகணும் தடுப்பூசியே போடலை அப்படிங்கிற பட்சத்தில் 72 மணி நேரம் வேலிடிட்டி உள்ள ஒரு பிசிஆர் டெஸ்ட் உங்கள்கிட்ட இருந்தால் போதும். நீங்கள் தாராளமாக வந்து எந்த விசேஷமாக இருந்தாலும் கலந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தடுப்பூசி போடாதவங்க எல்லாருமே பயணம் செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ப்ளஸ் விமானத்தில் இத்தனை பயணிகள் தான் எழுதிட்டு போகணும் இவ்வளோ பயணிகள் தான் அப்படிங்கிற கட்டுப்பாட்டை முழுமையாக நீக்கியிருக்காங்க. ப்ளஸ் கல்வி அமைச்சகத்தோட ஆலோசனை நடத்திட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்கூல் எல்லாமே ஆஃப்லைன் கிளாஸ் எல்லாம் ஆரம்பிக்க போகுது. ஸ்கூல்லாம் சீக்கிரமே ஆரம்பிக்க போகுது. அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து பிப்ரவரி 20ஆம் தேதியிலேருந்து இது எல்லாமே நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி பிரேக்கிங் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் விமானங்களில் பயணம் செய்ய பிசிஆர் டெஸ்ட்டு குவைத்தை பொறுத்த வரைக்கும் வேண்டியதில்லை அப்படிங்கிறத முழுமையாக தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு 2-3 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அப்போ தான் அவங்களும் இந்த மாதிரி அப்டேட் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். கோயத்தோட இன்னொரு அப்டேட் பிரேக்கிங் நியூஸோட நன்றி. வாழ்க தமிழ்.